நெய்ன்றது டெய்லி பயன்படுத்தலாம், ஆனால் அளவாக பயன்படுத்தணும். கீ வந்து வெறும் ஸ்மெல்லுக்கு மட்டும் இல்லை, ஃப்ளேவருக்கு மட்டும் இல்லை, இதோட யூசஸ் ரொம்ப மிகச்சிறந்தது. நெய்யை வந்து நாங்கள் மெடிசின்ஸில் சேர்க்கலை, நம்ம மெடிசின்ஸை தான் நாங்கள் நெய்யில் சேர்க்குறோம். பால்லேருந்து க்ரீமை பிரித்து எடுக்கிறோம், இந்த க்ரீமை வந்து வெண்ணெயாக்குறோம், அந்த வெண்ணெயை உருக்கி நெய் செய்கிறோம். பெஸ்ட் மெத்தட் வே டு யூஸ் நெய் வந்து அந்த ஸ்பூன் நெய்யை ஹீட் பண்ணி நைட்டில் நெய் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணலாம். ஸோ த்ரூ அவுட் த டே நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம வந்து நெய்யை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய்யோட பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள நெய் செய்ய வேண்டிய வேலைகள் உடம்புக்குள்ளே போனால் நிறைய இருக்குது, அந்த வேலைகள்லாம் நெய் வந்து கரெக்டாக செஞ்சிடும். இந்தியாவில் வந்து 1000 வருஷத்துக்கு மேலேயா இந்த வந்து நம்ம கீ வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ப்ராடக்ட்டு. ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக நெய்யை பற்றி நிறையா விஷயங்கள் நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரு டாக்டராக நெய் ஆரோக்கியம்னு எனக்கு தெரியும், பட் அதே சமயத்தில் இதை நல்ல முறையில் தரமாக தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கக்கூடிய எனது நண்பர் ஒருத்தரை நம்ம சந்திக்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, நம்பிசன் கீ அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய மேனேஜிங் டைரக்டர் விவேக் நம்பிசன் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெய்யை பற்றி நான் நிறையா பழைய வீடியோவில் நிறையா போட்டிருக்கேன். நெய்ங்கிறது ஒரு ஆரோக்கியமான கொழுப்பு சத்து தான், டெஃபினட்டாக எடுத்துக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். பட் ஒரு டாக்டராக நான் சொல்கிறது ஒரு பக்கம், பட் தரமாக எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்கள பல டீகேட்ஸாக ஒரு தரமான நெய்யை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு நீங்கள் வழங்கிட்டுருக்கீங்க. உங்கள் பார்வையில் நெய் ஆரோக்கியமானதா, நெய்யினுடைய வரலாறை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா சார்? நெய்ன்றது உலகத்திலேயே மிகச்சிறந்த ஃபேட், இதை தவிர நெய்யை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ பால்லேருந்து க்ரீமை பிரித்து எடுக்கிறோம், இந்த க்ரீமை வந்து வெண்ணெயாக்குறோம், அந்த வெண்ணெயை உருக்கி நெய் செய்கிறோம். இது உருக்கிறது பார்த்திங்கன்னா 120 டிகிரியில் ஹீட் பண்ண தான் அந்த வெண்ணெய் வந்து நெய் ஆகுது. ஸோ அவ்வளோ ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது ஒரு ஸ்டெர்லைசேஷன் ப்ராசஸே நமக்கு அங்கே நடக்குது. ஸோ இந்த நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது அந்த மாய்ஸ்சர், பட்டரில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் அத்தனையுமே வந்து உருக்கும்போது வெளியே போய் 99.9% சுத்தமான ஃபேட்டாக வந்து அந்த நெய் மாறிடுது. இதுதான் நெய்னா என்ன, நம்ம நேயர்களுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் இதை கொடுக்குறேன். இந்தியாவில் வந்து 1000 வருஷத்துக்கு மேலேயா இந்த வந்து நம்ம கீ வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ப்ராடக்ட்டு. அந்த காலத்திலிருந்து இன்ஃபேக்ட் ஆயுர்வேத மெடிசின்லேருந்து இந்த நெய் வந்து ஒரு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு உணவுப் பொருள். இன்றைக்கி வந்து எல்லோரும் கீயை வந்து நம்ம ஸ்மெல் அப்படின்றதுக்காக, நம்ம ஃப்ளேவருக்காக, நம்ம ஸ்மெல்க்காக ஆட் பண்ணுறோம். பட் கீ வந்து வெறும் ஸ்மெல்லுக்கு மட்டும் இல்லை, ஃப்ளேவருக்கு மட்டும் இல்லை, இதோட யூசஸ் ரொம்ப மிகச்சிறந்தது. இப்போது மெடிசின்ஸ் கூட நான் வந்து நாங்கள் நிறைய ஆயுர்வேதிக் கம்பெனிஸ்க்கு நம்ம வந்து கீ கொடுப்போம். ஸோ அங்கே இருக்கிற ஒரு மெயின் டாக்டர் கிட்டே நான் வந்து அவரை சந்திக்கும்போது டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் ஏன் வந்து நம்ம நெய்யை ஏன் வந்து மெடிசின்ஸில் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸில் சேர்க்குறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், விவேக் நெய்யை வந்து நாங்கள் மெடிசின்ஸில் சேர்க்கலை, நம்ம மெடிசின்ஸை தான் நாங்கள் நெய்யில் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுலேயே வந்து அவ்வளோ பெரிய இடம் வந்து நம்ம கீக் ஆயுர்வேதம் கொடுத்துருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு ப்ராடக்டை நாங்கள் நல்ல முறையில் தயாரிக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம கரெக்டான ஒரு தொழிலும் நல்ல ஒரு விஷயந்தான் செஞ்சிட்ருக்கோன்னு நமக்கு தெரியுது சார். நெய் அதனுடைய வரலாறு இதை பற்றி சொன்னீங்க. நான் ரெகுலராக என் பேஷண்ட்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மத்தியானம் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் நெய் வந்து உங்கள் உணவில் தாராளமாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் ரெகுலராக நான் என் பேஷண்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒரு தயாரிப்பாளராக உங்களை பொறுத்த வரைக்கும் நெய்யை டெய்லி ஒருத்தர் பயன்படுத்தலாமா, எப்போ பயன்படுத்தலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? நெய்ன்றது டெய்லி பயன்படுத்தலாம், ஆனால் அளவாக பயன்படுத்தணும். 1 ஸ்பூன் பர் டே வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும். நெய் வந்து நம்ம எல்லோரும் இன்றைக்கி வந்து எல்லாம் பாட்டிலில் இருக்குது, எல்லோரும் பாட்டிலருந்து அந்த நெய்யை எடுத்து அப்படியே நம்ம சாதத்துலேயோ நம்ம எதில் நம்ம சேர்த்திக்கிறோமோ தோசைக்கோ போட்டுடுறோம். நெய் பெஸ்ட் மெத்தட் வே டு யூஸ் நெய் வந்து அந்த ஸ்பூன் நெய்யை ஹீட் பண்ணி நெய்யை ஸ்பூனில் உருக்கிட்டு நம்ம லிக்விடாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒரு ஹோமியோ டாக்டர் என்கிட்ட சொன்னார். இதுதான் சரியான முறை. ஏன்னா அந்த நெய்யோடைய
டெம்பரேச்சரும் அந்த பாடியோட டெம்பரேச்சர் அளவுக்கு கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து இட் அந்த நெய்யோட பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள நெய் செய்ய வேண்டிய வேலைகள் உடம்புக்குள்ளே போனால் நிறைய இருக்குது. அந்த வேலைகள்லாம் நெய் வந்து கரெக்டாக செஞ்சிடும். ஸோ நைட்டில் நெய் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணலாம். ஸோ த்ரூ அவுட் த டே நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம வந்து நெய்யை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டில் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சார் ரொம்ப சந்தோஷம், நெய்யை பற்றி சில அடிப்படையான தகவல்கள் சொன்னீங்க. பட் உங்கள் ப்ராடக்ட் நம்பிசன் கீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேரளாலேயும் மிடில் ஈஸ்ட்ல மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. வெகு விரைவில் தமிழ்நாட்டிலையும் மக்களுக்கு ஒரு தரமான நெய்யை நீங்கள் வழங்குவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார், தேங்க்யூ.